வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோஸ் இதை பற்றி நான் ஆக்சுவலாக 11வது வீடியோ பார்த்துட்டோம், வரிசையாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ 11வது வீடியோ, இது 12வது வீடியோ. சீசன் முடிய போகுது, சீக்கிரம் முடிச்சு விட்ருவோம். என்ன 19 வீடியோஸ் முடிச்சு விட்டாதான் நமக்கு அடுத்தடுத்து கண்டென்ட் நிறையா பேச வேண்டியது இருக்குது, நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த மரகதம் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எல்லா பஞ்சாயத்தும் நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நகரணும்னா நம்மளும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த 19 சீரீஸே சீக்கிரமாக போடணும் அப்படின்றக்காக டெய்லி வீடியோ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். குருவை கூப்பிட்டு நீ படித்தலைவனாரு, நீ தலைவனாரு கேளு. குரு சொன்னார், யோ விநாயகர் நாயா திடீர்னு கொண்டு வந்து உள்ள சொல்றீங்க, நேற்று வரைக்கும் என்ன பண்ணார் விநாயகர், எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருந்தார். இவ்வளோ நாள் விநாயகர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எங்கிட்ட ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு நல்லா வைத்து நப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு சொல்லியிருக்காரு. கவுண்டமணி காமெடியில எல்லாம் பார்த்துருப்பீங்க, கவுண்டமணி காமெடியில் ஏதோ ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போற இடத்துல ஓரமாக உட்காந்து ஒரு மிச்சர் சாப்பிட்டுருப்பாருல. நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இந்த கந்தன் கேரக்டர் எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறது யாரு, கிரிக்கெட்ல விராட் கோலி. விராட் கோலி என்ன சொல்றாங்க, கோலி கனெக்ட் ஆகுதா, விராட் கோலி. ஸோ அவரோட ஜெர்சி நம்பர் என்ன, 18. ஸோ 18 உங்களுக்கு தெரியும் நீங்க, 18 ஆண்டுகள்ல அவர் இறங்கி ஆடி இருக்காப்ல, பயங்கரமா ஆடி இருக்காரு 18 வயசுல, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 18 செஜி ஜெர்சி நம்பர் வச்சிருக்கவரு வேற லெவல் அடிச்சு நவுத்திக்கி இருக்காப்ல. இப்போ அவர் தான் மேலே ஏறிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ப்ரோ ஆர்சிபி கேப்டனே அவர் கிடையாது ப்ரோ, இங்க சொன்னாலும் சொல்லட்டி அவர் தான் கேப்டன். ட்வின் கேரக்டர்னால இந்த ஃபேபும் வேறாட்டும் சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே அவங்க ரெண்டு பேர் தான் இறங்குறாங்க. வெளியே சொல்லாதது ஃபேப் தான் கேப்டன், ஆனா உள்ளுக்குள்ள விராட் தான் கேப்டன். ஆனா முருகன்ல இருந்து என்ன டிஃபரன்ஸ்னா, முருகனுக்கு ராஜதந்திரமும் தெரியும், ஏன்னா சிவனுடைய பையன்றதுனால சிவனுக்கு வந்து ஃபைட் தெரியும், ராஜாவா இருப்பாரு ரிஷியாவும் இருப்பாரு. முருகனுக்கு வளர்த்தது வாத்தியார் யாரு, முதல்ல பிரம்மதான வளர்த்தாரு முருகனை, சுப்பிரமணியன் பேர் வச்சாரு. இங்கதான் நீங்க இதை கவனிக்கவே வேணும், பிரம்மா அந்த ஒரு விஷயம் புரியுதா, ராஜதந்திரத்தெல்லாம் கத்து கொடுத்து வளர்ந்தவரு நம்ம முருகன் தான். மற்றபடி ராஜ பிளட் லைன் நம்ம சொல்லியிருந்தோம், ராயல் பிளட் லைன். ஸோ அதை குறிக்கிறது வந்து முருகன்றதுனால தான் இவரை உயர்த்தி பேசினாங்க. இப்போ பிரம்மா தான் இவரை வளர்த்துருக்காரு, பேரும் வச்சிருக்காரு, சுப்பிரமணியன் பேர்லாம் வச்சிருக்காரு. ஸோ இதே பிரம்மா தான் இவரை அழிச்சு விட்டாரு. ஆக்குறதும் பிரம்மா, அறிகிறதும் பிரம்மா. ஸோ இந்த பிரம்மா அப்படின்ற பேர், அமணர்கள் ஆலோசகர்கள், இவங்க எவ்வளோ பெரிய மைண்டாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்களுடைய மூளையை எப்படி வேலை பார்த்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய ராஜதந்திரமான குடும்பமாக இருந்தாலும் சிவனுக்கே மகனாக இருந்தாலும் பிரம்மன்கிட்ட வச்சுக்க முடியாதரா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, சுயமாக யோசிக்காதனால. இவங்க தான் அந்த உண்மையான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக படிக்கிறது, வரலாற்றையும் சரி எல்லாத்தையும் படித்து பிடிச்ச ஞானத்தை அதிகமாக வளர்த்துக்கிட்டு, ஞானம்ன்றதே அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் என்ன அறிவாற்றல் வளர்த்துக்கிறது, நாலேஜ் நிறையா வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கணும் ஈஸியாக கற்றுக் கொள்ளலாம். அவங்களுக்கு நாலேஜ் தெரிய விடாமல் பார்த்துக்கணும், சகுனம் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தெரிய விடாமல் வச்சுக்கிட்டு நாம் அதை விட நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம நிறையா தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்கவங்கள அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம், அது அரசனாகவே இருந்தாலும். இங்கே சிவபெருமானே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எல்லா அரசர்களையும் எப்படி கட்டுப்படுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. சிம்பிள் தான், ஒரு விஷயத்தை வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஐயர் வீட்டுல ஐயர் பள்ளிக்கூடத்துல படிச்சவரு முருகர், செகண்ட் ஹாஃப்ல ஐயர் கிட்டே வளர்ந்தவர் வந்து விநாயகர். இவர் செகண்ட் ஹாஃப் ஐயர் வீட்டுக்கு போயிருந்தார், விநாயகர் கிட்ட பதவி கொடுத்து முருகருக்கு கீழே இருக்கிறார். அதுக்கு தமிழ் தான் காரணம். பிராமண வீட்டுல பிராமண டீச்சர்ஸ்ல வளர்ந்துருக்காங்க, அதாவது அவங்க சொல்லி கொடுத்து. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த பேர் அமணர்கள் கூட்டம் தான் எஜுகேட்டே பண்ணிருக்கு அப்படின்னா, அவங்க ரூல் பண்ற மாதிரி தான் எஜுகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விஷயமும் அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு அவங்க சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. வரலாற்றில் ஆட்சி செய்யறதுக்கு என்னலாம் வேணுமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு பொதுவாக இருக்க விஷயங்கள்லாம் மறைச்சிக்கிறது, அதாவது தன்னை மறைச்சிக்கிட்டு ஒரு பகடக்காய் மாதிரி யூஸ் பண்ணுற பர்பட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இங்கே இருக்க முக்கியமான அரசியல்வாதிகள் நீங்கள் நினைக்கலாம் பெருமையாக பேசலாம், படிப்பறிவு இல்லை, ஜென்ரல் நாலேஜ் இல்லை, டீ கிளாஸ் டீ கடையில் வேலை பார்த்தாங்கன்றாங்க, அப்புறம் ஒரு இடத்துல வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்துன்றாங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் மிகப்பெரிய அதிபராக இருக்காங்க,
தலைவர்களாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, சிஎம்மாக இருக்காங்க, பிஎம்மாக கூட இருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் எப்படி வராங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்க அந்த கைகள், அந்த பேர் அமணர்கள் கை இருந்துச்சுன்னா யார் வேணால் அங்கே போகலாம். அவங்க வந்து சொல்கிறத கும்பிடுங்க சமா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போதும். அவங்களுக்கு தேவை நான் சொல்ற இடத்துல கைட்டா கையெழுத்து போடு, அவ்வளவுதான். நீ எதையுமே பேச வேணாம், நீ வெளியே போய் என்னத்தையோ பண்ணிட்டு போ, நான் சொல்றதை மட்டும் நீ கேள்வி போ, தனிப்பட்ட வாழ்க்கையில நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. இதே மாதிரிதான் அவங்களுக்கு என்ன தெரியுமா ஆகும், பனி சுமை குறையிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம எதுக்கு இவ்வளவு தூரம் எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கணும், வந்து அவர் தான் எல்லா வேலையும் பாத்துறாப்பில, நம்ம உட்காந்துட்டு சொல்றதை கேட்டா மட்டும் போதும். அரசர்களுக்கு மத்தியில மெயினான பிரச்சனைகள்லாம் வரவிடாம சுத்தி கண்ணை கட்டிடுவாங்க. இவரை வந்து அப்படியே ஏசி ரூமுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க, வெளியே ஃபுல்லா எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. அவங்களும் ஏசி ரூம்ல தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கீழே பெரிய செட்டாரே வேலை பார்க்கும். அவங்க கண்ட்ரோலுக்குள்ள தான் இந்த ஆட்சி அதிகாரமே இருக்கும். ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது இந்த அரசர் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க மாட்டிக்கவே மாட்டாங்க. இந்த அரசர் போயிட்டாருன்னா வேற அரசர் இப்படியே மாறிக்கிட்டு, அரசர்கள் இந்த சேரில் அரியாசனில் உட்காடுறாங்க பாருங்க, அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க அங்கே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம், இதான் ஹிடன் அஜெண்டா, சீக்ரெட் மேல இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப எல்லாம் கம்போஸ் தரம் கிடையாது, சிம்பிள் விஷயம் தான். சிவன் ப்ராமிஸ் பண்ணிருக்காருல்ல, அதனால முருகன் சொல்றாரு, என்னப்பா வேடிக்கை பாக்குற, எல்லாரும் சேர்ந்து என்ன மோசம் பண்றாங்கடே, நான் சத்தியம் பண்ணிட்டேன்டா, என்ன தத்து எடுத்து கொண்டு வந்து வம்பல விட்டுட்டு ராஜாங்கத்தை விட்டு விரட்டி விட்டாங்கல்ல, மேற்கே இருக்காது அப்படின்னு வெளியே பத்தி விட்டாங்கல்ல. சரி, வெளியே பத்திட்டு அப்பாட்ட போய் சொல்றாரு, என்ன அப்படி பண்ணி விட்டாங்க, உன் மைண்ட் தான் நான், நீ தான் பேசணும், நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க எல்லாருமே அந்த போட்டு சேர்ந்து விட்டாங்க, நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கேட்டதுக்கு, மகனை நான் சத்தியம் பண்ணிருக்கேன், மகனை இப்போதைக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது, கருப்பேன் குசுமே அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஸோ அவர் சொல்லிட்டாரு, நான் என் மனைவிக்கு சத்தியம் பண்ணிட்டேன், எந்த சண்டையும் பண்ண மாட்டேன், எதுலையும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு. இதுவே எனக்கு வந்து ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்பான்னு சொல்லி கூட்டி வந்துட்டாங்க, இவன் தான் நம்ம பையன் சொல்லி கூட்டி வந்துட்டாங்க, இவர் தான் ராஜாங்கத்தில் முக்கியமான ஆளுன்றாங்க, இவர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுன்றாங்க. ஆனால் அவர் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறான். எல்லாத்தையும் மாட்டி வைக்கும் ஈசன்னால தான் பையனுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தர முடியலையா, எனக்கு புரியலை. உண்மையில நீங்கள் சொல்ல பார்த்தா புரியலை, இங்கேயே உடஞ்சி வச்சுல கதைலாம். சரி, அதை வேணா நம்ம கதை போக்கிலே போயிடுவோம். ஓ, அந்த தேவைக்கு நீ பிள்ளைய பத்திட்டு கூட்டி வந்துட்டு இது வந்து மையன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் கொண்டு வந்து அரியாசனத்துல உட்கார வச்சுட்டீங்க. உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு மலேசியா வரைக்கும் போய் அடிக்க விட்டீங்க சூரபத்மனை. இங்கிட்ட என்னன்னா இந்திரன் வரைக்கும் அடிக்க விட்டு பறக்க விட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்து உட்காந்தா, கடைசி நீ மயனே இல்லாம சொல்லிட்டு வெளியே பத்தி விட்டீங்க, என்னங்க நீங்க சொல்லிட்டு வெறுத்து தான் போறாப்ல, அப்பதான் ஆண்டி குளத்துல போறாரு. அப்படியே கிடையாது, இதுதான் கதை. படிய பறிச்சுட்டாங்க சூழ்ச்சி மூலியமா, அப்பா வந்து கூட இருந்து அதை பஞ்சாயத்து முடிக்கல, சூழ்ச்சிகள் மூலமா நம்மளுடைய ராஜ்யத்தையும் பறிச்சுட்டாங்க, அரசாங்கத்தையும் பறிச்சுட்டாங்க, அப்பால மயனையில்ட்டாங்க. இப்போ பிரம்மா பேர் அமணர்கள் பார்த்த வேலையை பாருங்களேன், எவ்வளவு பெரிய மைன்யூட்டான மைண்டா இருந்துச்சுன்னா, உட்காந்து சிவனுக்கும் மீனாட்சியும் பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டு வாழ்ந்த ஒரு பையனை அனாதராண்டாங்கன்னா வெளியே அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு அந்த பவர் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த டைமிங்ல இது வந்து நீங்க சொல்லக்கூடிய காலகட்டம் கரெக்டா அவர் வரையறுக்கல, அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5000 இல்ல 10000 வச்சுக்கோம், 10000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த 10000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கும் போதே இவங்களுடைய ஆளுமை எப்படி இருக்குன்னா, அப்ப காலங்காலமா இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்றைய சூழ்நிலை 2024 அவங்களுடைய ஆளுமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் இவங்கதான் இன்னமும் நம்ம பல்கி பெருகி நல்லா முக்கியமான இடத்துலலாம் அந்த ஒட்டுமொத்த பிசுறு திட்ட இடத்துல எல்லா இடத்துலயும் அவங்க இருந்திருப்பாங்க. அந்த டைமிங்ல வேணா அரசாங்கத்துக்குள்ளதான் இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு சாதாரண பியூன் இருப்பார்ல கீழ் மட்டத்துல, அங்க முதற்கொண்டு அவங்க ஆள் இருந்திருப்பாங்க, கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஏன்னா 1000 வருடங்களா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமா தான் இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் அந்த பேர் அமணர்களை தொடவே முடியல. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட்லயே இருக்காங்க. மூளையை பயன்படுத்தினா நீ தான் ராஜா இங்கே, அந்த மூளையை நீ பயன்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் உங்களை இவ்வளவு பெரிய கட்டமைப்பு நாகரிக உலகம் சொல்லிட்டு சினிமா போதையில ஊற விட்டுருக்காங்க. குறிப்பா தமிழனுக்கு வந்து உண்மை புரிஞ்சிடக்கூடாது, தமிழ உண்மையா என்ன உண்மை எது பொய்ன்றது தெரிஞ்சிடவே கூடாது. அதுக்காக தான் போதையில சுத்த விடுறது, தெருக்கு தெரு மதுபானத்தை ஓப்பன் பண்ணு, எல்லாம் குடிச்சிட்டு சாகு, கஞ்சா போதையில தெரி. நீங்க நோட் பண்ணி பாருங்க, ரோட்ல தெரிஞ்சு நீங்க உங்க ஊர்லயே ரோட்ல போய் பாருங்களேன், ஏதாவது ஒரு ஏரியா முக்கில் கண்டிப்பாக எவனாச்சும் 4-5 பசங்க, டீனேஜ் பசங்க கஞ்சா போட்டுக்கிட்டு சரக்கை போட்டுக்கிட்டு எவங்கள்ட சண்டையை போட்டுக்கிட்டு இதே விளையா இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த ஞானத்தை ஊற்றி வளர்க்குறது? ஸோ அவங்களோட சக்ஸஸ் ஆகிட்டானுங்க. ஏதோ பிசுறு தட்டி என்னோட குரூப்ல இருக்கானுங்க 2-3 பசங்களாம், சின்ன பசங்க காலேஜ் படிக்கிறானுங்க, அவனுங்களும் அடிச்சு தட்டி வரானுங்க. அதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல இந்த காலத்தில் பசங்களாம் எப்படி போய் தர்றாங்க, இவன் இந்த மாதிரி வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. அப்படி ஆட்களும் இருக்காங்க. இதுதான் அந்த 5 லட்சம்னு சொல்றது, அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக தேர்ந்தெடுக்கும். இயற்கை வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் தரம் பிரிக்கும், புரியுது அவங்களுக்கு. அந்த தரம் பிரிக்கும் போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு சூதாரிச்சு அதோட பயணிச்சிடணும், இயற்கையோட சேர்ந்து பயணிச்சிடணும். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன நான் என்ன நான் இஷ்டப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா அங்கிருந்து நீக்கப்படுவீங்க, அதாவது இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து உங்க பேர் அழிக்கப்படும். இவ்வளவுதான் விஷயம். எங்க இவ்வளவு பெரிய சண்டைய ஒரு வாழ்பழ பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க, இது எப்படி இருக்குன்னா இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு
கலவரம் நடந்திருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள, அதாவது சிவபெருமான் குடும்பத்துக்குள்ள நடந்திருக்கு. முருகன் விஷ்ணு பெருமாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய அரசியல் பொலிட்டிக்கல் டிராமா நடந்திருக்கு. இந்த டிராமாவை அசால்ட்டா ரொம்பலாம் இல்லை, இந்த ஒரு காமெடி தான், அடிக்கடி சொல்ற காமெடி தான், சீப் சீப்பா போட்ட பிளானை நான் சீப்பை வச்சே முடிச்சு விட்டேன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை சின்ன ஞானப்பழத்துக்காக ஓடி போயிட்டாருன்னு டைம் பார்த்தீங்களா. இது அந்த முருகன் சொல்லக்கூடிய அந்த அந்த ஆளுமை கந்தன் இருக்காரு, அவரையும் இங்கே கொச்சப்படுத்துகிற மாதிரி தானே. அது அவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு சேரலை, அவங்களுக்கு ஒத்து வரலைன்னா முடிச்சு விட்ருவாங்க, மொத்த சொல்லியும் முடிச்சு விட்ருவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய செட்டார் ஒரு இது இதாக இருப்பாங்க, அவங்களுடைய அந்த 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 ஒரு கட்டமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க குடும்பத்துக்கே அப்படின்னா நாமெல்லாம் யாருங்க? அதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு. ஏன் நம்மக்கிட்ட வர நெருங்குற கஷ்டம்னா, நம்மள மாதிரி ஆட்கள்லாம் எப்பயாவது எங்கேயாவது ஒருத்தர் தான் துணி விட்டு மேலே வருவாங்க, அவ்வளோ ஈஸியாக நம்ம ஆளுங்க விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நம்ம டைமிங் இது, இந்த டைமிங்கில் கவலையே படாதீங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா அது முடிய போகிற காலத்தினால இந்த அணைய போகிற ஜோதிக்க பிரகாசமாக தான் எரியும். ஸோ அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாக தான் இருக்கும். அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம முட்டி நிற்கணும். நம்ம கடைசி நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது தாண்டி இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சர்வே பண்ணிடலாம். அதுதான் தேர்ச்சி பெற்றது, இயற்கை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லுவோம்ல, இதுதான் மேட்ரு. தரம் பிரித்து ஒரு அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த சுழற்சியில் நம்ம கொண்டு போகும். இப்படியே மனிதன் மேம்பட்டு போகும்போது தான் அந்த ஒரு மனித குலத்துக்குன்னு ஒரு ஒரு சரியான ஒரு விடிவு காலம் பறக்கும். இதை விட்டு நம்ம மொத்தமாக வெளியே வரோம்னா அந்த சுழற்சியில் நம்ம சண்டை போட்டு தான் அவங்க வேறு வழியே இல்லை. அது இதான் மோதிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஊர் தான், நம்ம தான் அதுக்கு சண்டை செய்யணும், நம்ம தான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இப்படி பேசுகிற எல்லாரையும் அவங்களை சாவச்சிடுவானுங்கடா. ஒருத்தன் செத்தா முடிகிற சண்டை ஆகாது. இவனுங்களோட நம்ம சண்டை செய்யறது நம்மளும் ஆளுன்னு காட்டுறதுக்கு தான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும், திருப்பி அடிக்கலன்னா இவனுக்கு நம்மளை அடிச்சு ஓட அவுட்னே இருப்பான். அது வெறும் மாம்பழ பிரச்சனை ஆக்கி சின்னதை சீப்பாக்கி அசிங்க படுத்திருக்காங்க. அது அதனாலதான் நான் திரும்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திரும்ப ஏன் சொல்றேன்னா, தமிழன் வரலாறே எங்கே இருக்கிறது என்று சொன்னால், முருகன் திருமணம், திருப்பரங்குன்ற திருமணம், தமிழ்ச்சங்க ஆரம்பம், பெருமானுடைய குழப்பம், சண்டை. இப்போ இவங்கெல்லாம் பேசுகிற விஷயங்களாம் சொல்ல வர விஷயம்லாம் வேற, பட் இதில் இருக்க விஷயங்கள் நம்ம வந்து கடத்துகிற விஷயம் வேற. இது புரிஞ்சுங்க, பிரித்து தெரிஞ்சு பார்த்துக்கணும். இவங்க பண்ணுறதுக்கான அஜெண்டா வந்து யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா, நார்த்து சவுத்து, அங்கிட்டு வந்து விநாயகர், இங்கிட்டு வந்து முருகன், அப்பயே பிரிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி எப்பயுமே பிரித்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கான வேலைகள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கே தவிர, தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய பேர் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நாம் பண்ணிகிட்டு இருக்குது நார்த்தும் கிடையாது சவுத்தும் கிடையாது, எல்லாமே நம்மதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இவங்க சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகல. இவங்க இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது, அங்காளி பங்காளி அடிச்சுக்கிறதுல வந்து ஒரு சில விஷயங்கள் இவன் உண்மையை அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிடிச்சி 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 நம்ம ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய சாமர்த்தியமாக இருக்கணுமே தவிர, நம்ம முட்டாத்தனமாக இவங்க சொல்கிறது பக்கம் ஒரு பக்கம் சாஞ்சிடக்கூடாது. எந்த பக்கமும் சாயாத பாபாவாக இருக்கணும், அப்போ தான் நம்ம நிற்க முடியும். இல்லைன்னா காலம் போயிருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சோம்னா நம்ம ஒரு பக்கம் கட்ட கட்டிடுவாங்க. சினிமா போதில் எப்படி இப்போ அஜித் ரசிகனா ஒரு பக்கத்து சேர்த்துருவாங்க, விஜய் ரசிகனா ஒரு பக்கத்து சேர்த்துருவாங்க. நம்ம எந்த பக்கமே நிற்கக்கூடாது, பொதுவாகவும் நிற்க முடியாது, எங்கேயுமே இங்கே பொதுவாக நிற்க முடியாது. பட் ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அஜித் ரசிகர்லாம் என்ன பண்ணுறான், விஜய் ரசிகர்லாம் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் என்ன பண்ணுன்றது கிளியர் ஆக முடியும், எந்த தவறும் பண்ணாமல் கிளியர் ஆக முடியும். ஸோ இப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்கங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதில் எது சரின்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கரெக்டாக நாங்கள் வந்து போகலாம். ஏன் வந்தால் தெரியுமா, எழுந்த இடத்த பிடிக்கிறோங்க, விடுங்க. பிரம்மா, விநாயகர், இந்திரன், வீரபத்ரன், எவனை பத்தியும் கவலைப்படாதீங்க, முறிக்கலாம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முருகன் வந்து இப்படி வந்து உட்காந்துட்டார்ல ஆண்டி குளத்துல, போகடா வெறுத்து போய் உட்காந்துட்டார்ல. ஆனா அவர் கூட போர் செஞ்சிருப்பாங்கல்ல, சண்டை போட்டு கட்டி முருண்டிருப்பாங்கல்ல ஒவ்வொரு போர்லயுமே. அவர் கூட இருந்த ஆட்கள்லாம் எல்லாமே முருகனை தேடி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ராஜதந்திரம் பண்ணி முருகனே அனுப்பி விட்டாங்க. அப்போ முருகனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், சிப்பாய்களாக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், அங்கே ஒரு சில சின்ன சின்ன கூட்டு சிற்றரசுகளாக இருக்கட்டும், எல்லாரும் அங்கே இருப்பாங்கல்ல இவருக்கு சப்போர்ட்டடா. அவரப்பெல்லாம் அடிச்சு பத்துருது ராஜதந்திரம்ன்ற பேரில், அவங்களையும் அடிச்சு பத்தி விடுறது. இது அப்படியே நீங்கள் பாகுபலியில் போட்டு பாருங்கள். பாகுபலி வெளியே போன பிறகு பாகுபலிக்கு சப்போர்ட்லாம் இருக்காங்கன்னா வெளியே போயிடுவாங்க. அவங்க அம்மாவே மண்டைகளையும் வச்சிருப்பாங்க இல்லை, அதே மாதிரி தான் மீனாட்சியை மண்டைகளையும் வச்சிருக்கேன். இதுதான் விஷயங்க. இந்த விஷயங்கள் வந்து பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி சூப்பராக எடுத்திருக்காப்புல, அது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். இன்னமும் நம்ம சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. இறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவர் சொன்னாரு அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா அந்த விஷயத்துல எங்க அப்பாவே இடையில வந்து சமாதானப்படுத்த முடியாம உட்காந்துங்கிறாரு. அவங்க கை ஓங்கிடுச்சு, சூது பண்ணிட்டான், சூது பண்ணிட்டான், சூது பண்ணிட்டான். இவர் ஃபேமிலியும் ஒரு சுற்றி உள்ளவங்களும் அவர் கைவிட்டாலும், அவருடைய ஃபாலோவர்ஸும் அவர் கூட சண்டை போட்டவங்களும் கூட நிற்கிறப்ப அவர் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இவங்க வாழ்க்கை அவருக்கு எடுக்க முடியாதுல்ல, ஏன்னா இவருக்கே அங்கே ஒரு அங்கீகாரம் இல்லை. இவரே இப்போ ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, நான் யாரோட பையன்டா, இது ஏன் ஆச்சு, என்னடா பண்ணுறது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார். அந்த 14 வருடங்கள் சனி பயிற்சி, சனி அடிக்கும்ல, அடிச்சு நவுத்து விடும்ல, அந்த டைமிங் இருக்காப்புல இவர் என்ன யோசிக்கிறாரு, இப்போதைக்கு வேணாங்க சண்டை போட வேணாம், நானும் இங்கே பல பஞ்சாயத்தில் இருக்கேன், இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது, அந்த சூழ்நிலை இல்லை, இப்போ எங்கள் அப்பாவும் என் ஃபேவராக இல்லை, நம்ம போய் பண்ணால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொல்லுவார், இதை நான் நோட் பண்ணிக்கோங்க, அறிவு எவ்வளோ
நல்ல விதமும் பயன்படுத்தலாம், ஒரு இதை அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம்ன்றது சூப்பரா சொல்லுவாரு. அப்ப என்னுடைய வீரத்தை விட பிரம்மாவுடைய சூது வந்து அங்க ஜெயிச்சு, பிரம்மாவுடைய சூது வந்து அங்க ஜெயிச்சு, பிரம்மாவுடைய சூது வந்து அங்க ஜெயிச்சு. இப்ப என் பிரச்சனை வந்து சிவனுக்கு நான் புள்ளன்றது நிரூபிக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு போயிருக்கு அப்படின்னு அப்செட் ஆயிட்டேன் நான், அப்படின்னு அப்செட் ஆயிட்டேன் நான், அப்படின்னு அப்செட் ஆயிட்டேன் நான். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்களா, இவர் இவ்வளவுதான் வீரமா இருந்தாலும் விவேகம்னு ஒண்ணு இல்ல, விட்ட மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா. ராஜதந்திரம்னு சொல்றதெல்லாம் வேற, அரச பாரிசுன்றதெல்லாம் வேற, பட் விவேகமே இருந்தாலும் ஒரு சாணிக்கத்தனம்னு சொல்லுவாங்கல்ல, அது கிரிமினல் மைண்ட்னா அது பட்டு அதுக்கு பேர் வேற வேற பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சாணிக்கத்தனம் இவர்கிட்ட இல்லை, ஏன்னா சின்ன வயசு வேற, பிரம்மாண்ட ஒரு பெரிய அந்த டைம்லேயே ஏஜான பர்சனாக இருப்பார், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அரச குடும்பத்தையே ரூல் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஸோ அப்போ அவர் எவ்வளோ அரச சிவனுக்கே ஆலோசகராக இருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இவரை தூக்குறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருந்திருக்காரு. அசால்ட்டாக தட்டி விட்டாப்ல, எந்த பசில்ஸில் எந்த காயை நகட்டி விட்டோம்னா இந்த மொத்த ராஜ்யமே கீழே ஒழுகுமோ அதை தெரிஞ்சு அடிச்சு விட்ருக்காப்புல. அப்போது இவர் நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னா அரசனுமே ஆண்டியாவான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நடந்திருக்கு முருகனுக்கும். ஆனால் இதை வேற மாதிரி ஆக்கி விட்டாங்க, பழத்துக்காக ஆசைப்பட்டு எனக்கு ராஜ்யமே வேணாங்க. உண்மையிலே யோசிச்சு இப்போ வரைக்கும் அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்து எனக்கு அது ஏற்றுக்கவே முடியல, அப்போவே நான் ஏற்றுக்கிட்டது இல்லை, இப்போ இப்பயும் ஏற்றுக்க முடியல. ஒரு பழத்துக்கு ஒரு ஞான பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ராஜ்யத்தை விட்டுட்டு சிம்பிளாக நீங்கள் யோசிங்க, எவ்வளோ பெரிய ஒரு சண்டை செய்கிறவர், எவ்வளோ ஞானமானவர், அப்பனுக்கே ஞானம் சொல்லி கொடுத்தவர் இவர், எல்லாமே பண்ண ஒரு ஆள் ஒரு ஞான பழத்துக்காக. ஏன் அவருக்கு இன்னுமே நேருக்கு ஞான பழம் வேணும் எனக்கு புரியல, அவர் ஞானி தானே, ஏன்னா அப்பாக்கே பாடம் சொல்கிறாருன்னா அப்போ ஞானி ஆயிட்டாப்ல இல்லை, கடவுளாக தானே, அவருக்கு எதுக்கு இன்னொன்று ஞானம் வேணும், கடவுளுக்கே ஞானம் கொடுக்குறப்ப அப்போ ஞானப்பழத்தை கொண்டு வரும் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் வச்சு பாருங்க. அந்த ஞான பழத்தை எல்லாருமே சாப்பிட்டு எல்லாருமே கடவுளாகலாம்ல, இப்படி பல கேள்விகள் வரும், இந்த கேள்விகளை நம்ம யாருமே கேட்கல. ஏன்னா கடவுள்ன்ற ஒரு கோட்பாடு ஆட்டு மந்தையில் இந்த மாஸ் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தில் திடீர்னு இப்போ தேட்டருக்கு போவாங்களேன், தேட்டருக்கு போயிட்டு ஏதாச்சும் அஜித் ஃபேன் ஒரு 10 பேர் இருப்பாங்க, மிச்சம் ஒரு 30 பேர் வந்து அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க, அந்த 10 பேர் அல்டிமேட் சார் அஜித்குமார் வாழ்க்கைன்னு கத்துவாங்க, அப்போ அந்த 30 பேர் அமைதியாக தான் இருப்பாங்க. இது 2-3 டைம் பேச பேச அந்த 30 பேரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ அந்த டோட்டல் அந்த ஸ்டேஜே கத்த ஆரம்பிக்கும். இது பேர் தான் மாஸ் மைண்ட் செட்டுன்றது. அவங்க ஆளுநர் ஒரு 40 பேர் இறக்கி விட்டுருவாங்க, உள்ள இறக்கி விட்டு ஒரு கதையை சொல்ல சொல்லுவாங்க, அந்த கதையை நம்ப வைப்பாங்க, நம்ப வச்சு சுற்றி சுற்றி கதை கேட்டுட்டு இருப்பான்ல, அவனுக்கு உண்மையே தெரிஞ்சாலும் சரி எல்லாரும் இதான் சொல்கிறாங்க இதான் உண்மை போல அவனே நம்பிடுவான், இதுதான் அவனுடைய மைண்ட் செட்டு. ஸோ ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணால் பொய்யவே உண்மையாக்க முடியுன்றத அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக, இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தாங்க நம்ம பேசுகிற எதுவுமே எடுபட மாட்டேங்குது. இது நிறைய இடத்துல நடந்திருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நடந்திருக்கும், நீங்கள் படிக்கிற இடத்துல நடந்திருக்கும், நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தும் போது கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. நீங்கள் சொன்னது உண்மையாகவே இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து அதை பொய்யின்றுவாங்க, இதுதான் உண்மை. இங்கே உண்மைக்கு தான் வேலையாக கிடையாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம். இது இந்த டைமிங்லேயே நம்மள மாதிரி ஆட்கள் தான் இங்கே சிக்கல், இந்த லெஃப்டை யூஸ் பண்ணுற எல்லாருமே சூப்பராக வாழ்வாங்க, இந்த டைமிங்கில் நல்லா இருப்பாங்க, ஏன்னா இப்போ ஆடுத்தனம் பண்ணுவாங்க. இந்த நீங்கள் யூடியூப் திறந்து பாருங்கள், இந்த யூடியூப்பில் தேவையற்ற கண்டென்ட் போடுறது, கண்ட்ராவியை போடுறவன் மில்லியன்ஸ் வியூஸ் வாங்கிட்டு இருப்பான், ரீல்ஸ் பண்ணுறவங்களாம் கூட்டி போய் சீஃப் கெஸ்ட்டாக உட்கார வச்சுட்ருக்காங்க, இப்போ அவனோட வீடியோஸ் கூட லீக் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வீடியோ அதுக்கேட்டால் அப்புறம் மாஃபிங் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்றாங்க, என்னங்கடா டே. இதே மாதிரி தான் மதன் கௌரிக்கு வந்துச்சு, மதன் கௌரி நம்ம நல்லா ரீச் ஆனாப்புல டக்குன்னு ஒரு வீடியோ கால் ஒரு பஞ்சாயத்து வந்து சொல்லுங்கள் தெரியும் நினைக்கிறேன். அப்போ இவரையும் மதன் கௌரி மாதிரி கொண்டு போகிறான், எல்லாம் ஸ்கூல்லாம் கொண்டு போய் காலேஜ்லாம் கொண்டு போய் சீஃப் கெஸ்ட்டாக கூட்டி போகிறாங்க. ஒரு ரீல்ஸ் பண்ணுறவனுக்கும் காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக போகிறதுக்கு என்ன சம்மந்தம், அப்போ அந்த காலேஜ் செட்டார்லாம் என்ன சொல்லுது, அப்போ நீங்கள்லாம் ரீல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வருதா, ரீல்ஸ் பண்ணால் அவன் செலிபிரிட்டியா, ஏதாச்சும் அறிவு இருக்கணும், அவன் சொல்கிறது வந்து ஏதாவது என்ன, அவன் என்ன சாதிச்சிட்டேன், ஒரு 15 செகண்ட் 15 செகண்ட் கூட இல்லை, 1 நிமிஷம் 60 செகண்ட் 60 செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் அவன் ரிலீஸ் பண்ணான், அது அவன் ஆக்ட் பண்ணலை, அது அவனோட மியூசிக் கிடையாது, அவனோட ஓன் வாய்ஸ் கிடையாது, அவனோட ஓன் ஃபில்டர் கிடையாது, அவன் ஓன் ஃபோன் கிடையாது, அவன் ஓன் சாஃப்ட்வேர் கிடையாது, இது எதுவுமே அவனோடது கிடையாது, சும்மா அங்கே இருக்க அந்த பாட்டுக்கும் அங்கே இருக்க மேனரிசத்துக்கும் அங்கே இருக்க ஃபில்டருக்கும் இவன் ரியாக்ட் பண்ணுறான், அந்த ரியாக்ட் பண்ணி ரீச் ஆச்சு, அது மில்லியன்ஸில் வியூஸ் போச்சுன்னா அவன் செலிபிரிட்டி. என்ன ப்ரோ சம்பந்தமே நான் கண்டென்ட்டுக்குள்ள போறேன், போற போக்குல ஒரு விஷயத்தை பொது பொது சதனத்துக்கு சொல்லிட்டு போக வேண்டியது. நீங்க நல்லா ஐயப்பன் கோயில் முருகன் கோயிலா அப்படின்னு ஒரு டவுட் கிளம்பி அந்த இடத்துக்கே வரேன். ஐயப்பன் கோயில் கொண்டாரு 4வது படை வீடுன்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுறாங்க, அப்ப ஐயப்பன் கோயிலுக்கு வராங்க. இந்த ஐயப்பன் கோயில் மேட்டர் தான் ரொம்ப நாளாக பேசணும் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப இது சரியான டைம் அமைஞ்சிருக்கு, இந்த டைம்ல பேசுவோம். பழனிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, வையாபுரி. வையாபுரி நதி ஓடுன்னு சொல்லி அங்க கேள்வி, வையாபுரி நதி, வையாபுரி ஏரி, முருகனுடைய பேரே வையாபுரி. அது ஏன் வந்ததுனாக்கா, நீங்களே கேட்டிருப்பீங்க, இந்த வையாபுரி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை அவர் சொல்லுவாரு, இந்த அர்த்தத்துலதான் ரகசியமே ஒளிஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு ஊர்களுக்கும் பேர் இருக்கு, எங்க ஊர்ல இப்ப மதுரையில மாட்டுத்தாவணின்னு சொல்லி பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க, அங்க பஸ் ஸ்டாப்ல என்ன மாட்டுத்தாவணின்னா மாடா வச்சிட்டு இருக்காங்க கிடையாது, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல மிகப்பெரிய மாட்டு பண்ண மாடு வைப்பாங்கல்ல,
ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்திருக்கு. அது மாடு விற்கிற இடம், சந்தை மாதிரி பெரிய இடம். ஸோ அதனால மாட்டுத்தாவணின்ற பேர் வந்துச்சு. இப்போ அது எம்ஜிஆர் பஸ்ட் நிலையம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மாற்ற முடியாது, எவ்வளோதான் என்ன தான் பண்ணாலும். இன்னும் ஒரு 100 வருஷம், ஒரு 50 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கூட தேவையில்ல, ஒரு 10-15 வருஷம் ஆகும் அது திருப்பி எம்ஜிஆர் நிலையம்னு மாறுறதுக்கு. யாருக்கு தெரியும், அடுத்து வேறு யாராச்சும் ஆட்சிகள் வந்துட்டு அது அப்புறம் கலைஞர் நகரம்னு வச்சாலும் வைப்பாங்க, அது வேறு விஷயம். இந்த மாட்டுத்தாவணின்ற பேரை மாற்றவே முடியாது. இப்போ ஒரு டிக்கெட் எடுக்கும்போது மாட்டுத்தாவணி கொடுக்குன்னு தான் கேட்பாங்க, ஆனால் டிக்கெட்டில் என்ன போட்டிருக்கோம், எம்ஜிஆர் நிலையம் தான் வரும். ஸோ இதுதான் அவர் வரலாற்றை திரிக்கிறது. இப்போ இந்த மாட்டுத்தாவணின்ற பேர் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாட்டுத்தாவணின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியாமல் போயிடும். ஒரு ஊருக்கு ஒரு ஏரியாவுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா சும்மா கிடையாது, அந்த அந்த ஊரில் அந்த ஏரியாவில் ஏதாச்சும் நடந்திருக்கும். தமிழனோட ரகசியம் என்னன்னா, அந்தந்த ஊர், அந்தந்த இடம், அந்தந்த ஏரியா, அந்த ஏரியாவை பிடிச்சி போனீங்கன்னா அது எதுக்காக அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லி தேடி பாருங்களேன், ஒரு வரலாறு கிடைக்கும். அப்படி தான் நம்மளோட வரலாறு கிடைக்கும். நமக்குலாம் புக்கெலாம் தனியாக போடலை, தமிழர்களுக்கான தனி புக்கு அப்படிலாம் கிடையாது. இப்படி இருக்க ரகசியத்தை நீங்கள் தேடி பிடிக்கணும். இப்போ குற்றாலம்னு ஒரு பேர் இருக்குன்னா, குற்றாலத்துக்கு எதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்ற பேர் காரணத்தை தேடி போங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. திருநெல்வேலி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருகளுக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்குது. அதை நீங்கள் தேடி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு விஷயம் புரியும். ஏதோ ஒரு பேருப்பா, ஏதோ ஒரு விஷயம்ப்பா, இவன் இஷ்டத்துக்கு அவன் மாற்றிக்கிறான்ப்பா அப்படின்னு நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் வரலாறு காணாமல் போயிடும். நீங்கள் அப்புறம் கடைசி வரைக்கும் ஓட்டாண்டியதாக வரணும். இங்கேயே ஒரு நகரத்தை உருவாக்கும், இதை டெவலப் பண்ணணும். நாம் நினைச்சா பெரியாளாக இருந்தேன், அதனால போனாலும் உடனே என்ன பேர் வைக்கலாம், அதுக்கு தான் வந்து வையாபுரி. வையாபுரின்னு என்ன தெரியுமா, வேர்ல்டு நகரம். இந்த போர் வீரர்கள்லாம் ரொம்ப வீரியமானவங்க. நம்ம என்னடா, நம்ம கிட்ட அவங்ககிட்ட அவங்க இடத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கு. நான் உங்கள்கிட்ட முன்னாடி ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு கோடு இருக்கு, அந்த கோட்டை நீங்க பென்சிலில் வரைஞ்சிட்டீங்க, வரைஞ்சோடனே அந்த கோட்டை சின்னதாக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் நான் கேட்டிருந்தேன். சின்ன குழந்தைங்கலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கதை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த அந்த கோட்டோட பெரிய கோடு பக்கத்தில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக இந்த கோடு சின்ன கோடு ஆயிரும். அதைதான் அவர் பண்ணியிருக்காரு. மதுரை, டெல்லி, அப்புறம் அந்த உக்ரைன், இதெல்லாம் மொத்தமாக அவங்க வச்சு பெருசாக ஆண்டுகிட்டு இருக்காங்க, டெல்லி வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வையாபுரின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை உருவாக்குறாரு, அதாவது பழனியை சுற்றி உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. வையாபுரினா வேர்ல்டு நகரம்னு அர்த்தமா, அதோட அர்த்தம் என்னன்னா வேர்ல்டு நகரம், அதாவது நியூயார்க் இருக்குல்ல இப்போ அமெரிக்காவில். ஸோ அந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி ஒரு இடத்த உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காரு, உலக நகரத்தை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இவங்க என்ன சின்னதாக வச்சுருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட்டில் அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இவர் வேர்ல்டுக்கு போயிட்டாப்ல. இது என்ன பேரும், அங்கே பேர் அமனர் இருக்காப்ல, இல்லை சும்மா ஓடுவார் நினைக்கிறீங்களா, உள்ளே பூந்து ஆட்டையை கலைக்கிறாப்ல. இங்கே தான் ரகசியமும். உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வேர்ல்டு நகரத்தை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இதை மட்டும் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா இப்போ இந்தியாவாக இருந்திருக்கோம். இப்போ அதே தான் நடக்க ட்ரை பண்ணுது. அதே மாதிரி அமெரிக்கா மாதிரி இப்போ இதை மாற்ற போகிறாங்க. இப்போ உலகத்துலேயே மிகப்பெரிய வலிமையான ஒரு நாடாக இந்தியா மாறும். அது சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவா, அது ஃபியூச்சர்ல தான் தெரியும். கட்டா ஏரியா, அங்கதான் வையாபுரி ஏரியை கட்டுறான். சுத்தி ஆயிரக்கணக்கான நிலங்களை பயிர் விவசாயம் ஆகுது. பணம் வா, ஒரு நகரத்தை உருவாக்கணும், சின்ன நகரத்தை பெருசாகணும்னா பெருசு சின்னதாயிட போகுது. ஆதியில இருந்து ஒரு விஷயம் பண்றாங்க, ஒரு நகரத்தை உருவாக்கணும் அப்படின்னா, ப்ரோ நகரத்தை உருவாக்கணும், அப்ப அதுக்கு மேல அந்த ஊர்லாம் எப்படி இருந்துச்சு, எல்லாமே காடு. இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு காடு தான், வனமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்தையும் பிடிச்சி அந்த இடத்த காட்டை அழிச்சு அதுக்கு மேலே ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. அதே மாதிரி தான் அப்புறம் வையாபுரின்ற சொல்கிற இப்போ இருக்க பழனி இருக்குல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய காடாக, மதுரையே காடாக தான் இருந்துச்சு. கடம்ப வனம்னு சொல்லுவாங்க மதுரையை. ஸோ கடம்ப மரம் தான் அதிகமாக இருக்கும், எல்லாத்தையும் அழிச்சு தான் இங்கே நாடாக கட்டினாங்க, உருவாக்குனாங்க. ஸோ அந்த கதைக்கு போவோம்னா, இப்போ அந்த வையாபுரின்ற ஒரு நகரத்தை உருவாக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஏரி கட்டுறாரு. அந்த வையாபுரி ஏரின்னு இருக்குது, இப்போ இப்போ இருக்குது. அந்த வையாபுரி ஏரி அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா, ஏரி உருவாக்குனா பாசன நீர் இருக்கும். இப்போ நீர் இருந்துச்சுன்னா விவசாயம் பண்ண முடியும், விவசாயம் பண்ணால் அங்கே சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடைச்சா அங்கே நிறைய விஷயங்கள் வளரும். இப்போ ஒரு ஒரு நகரத்தை உருவாக்கணும்னா அங்கே கடை தண்ணியை நிறையா உருவாக்கணும். ஒரு இப்போ ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே இருக்கேன், இப்போ அழகு கோயில் இருக்குது மதுரையில், அழகு கோயில் இருக்குது. அங்கே மொதல் வியாபாரமாகவே இல்லை, அந்த ஏரியாவில் வியாபாரமாகவே இல்லை. அவுட்டரில் நிறைய கடைகள் வர ஆரம்பிக்குது, முக்கியமான கடைகள், ஸ்கூல்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இப்படிலாம் வர ஆரம்பிச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும், பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே கடை இருக்குது, இந்த இடத்துல நிலம்லாம் சீப்பாக தான் இருக்குது, வாங்கி போடுன்னு வாங்கி போட்டுருவாங்க. இப்படி தான் ஒரு நகரம் உருவாகும், புரியுதா உங்களுக்கு? இப்போ வையாபுரின்னு சொல்லி இந்த ஏரியை உருவாக்குறாரு. இந்த ஏரி என்ன ஆகுது, விவசாயம் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. நோட் பண்ணிக்கோங்க, விவசாயம், விவசாயத்தை வளர்த்துருக்குறாப்பில், வளர்த்துட்டு விவசாயம் பண்ணிச்சு அங்கே பணம், பணம் வர ஆரம்பிக்கும். பணம் வர ஆரம்பிச்சுன்னா அங்கே மக்கள் கூட குமிய ஆரம்பிப்பாங்க, வியாபாரம் பண்ணுறதுக்கு வருவாங்க, போக வரும், இப்படியே உருவாகுது. ஒரு நகரம் இப்படி தான் உருவாகும். இதை அவர் பண்ணுறாரு, அந்த பெரிய நகரத்துக்கு எதிராக இங்கே ஒரு நகரத்தை உருவாக்குறாரு. இந்த நகரம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நகரம் ஆட்டோமேட்டிக்காக டம்மி ஆயிரும். அந்த வேலையை அவர் பார்க்குறாரு. அவனை நேரடி அடிக்கலை, உனக்கு மேலே நான் வளர்ந்து கட்டுறேன். அவர் நியாயமாக தான் பண்ணுறாப்ல, சொல்ல போனால் அவர் நியாயம் தான் பண்ணுறாரு. உன் நாட்டை நான் அடிக்கலை, உன் பணத்தை நான் எடுக்கலை, உன்ட்ட சண்டைக்கு நான் வரல, எனக்குன்னு தனியாக ஒரு இடத்த நான் உருவாக்கிக்கிறேன், எனக்குன்னு தனியான கேஜிஎஃப்னு ஒரு இடத்த நான் உருவாக்கிக்கிறேன்னு உருவாக்குறாப்ல. இது தடுக்கிறதுக்கு பிரம்மன் உள்ள இறங்குறாப்ல பல வேலையை பார்க்குறாங்க. இந்த இடத்துல தான்
சிவன் உள்ள வராப்புல. இப்பயும் வரலன்னா அப்புறம் அவரை ஓரமா பரவச்சு ஐயா உள்ள வந்திருக்காரு. எஸ்கேப் ஆகிற வேண்டிய சூழ்நிலை வந்து திரும்ப விட்டா உண்மையிலேயே உலக நகரம்னு ஒண்ணு உருவாக்குவான். இதை விட இது பெருசாகிடுவான். நாம இந்தியாவை விநாயகர் வச்சு ஆள நினைச்சா இவன் உலகத்தையே ஆள்றதுக்கு இவன் தயாராயிட்டான். அதனாலதான் லோக நாயகன் முழுக்க பேர் அமனர் உள்ள பூந்துட்டாருன்னா அந்த இடத்துல நாசமாதான் உருவாகும். நாசம் ஆயிரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப வரைக்கும் நான் பேசினது அந்த பேரமணர் பண்ண வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காருன்னு, எவ்வளவு பெரிய செட்டாரா இருந்திருக்காரு, மாஸ்டர் மைண்டா இருந்திருக்காருன்னு தெரியும். சோ இப்ப அவர் உள்ள பூந்திருக்காரு. போகும்போது என்ன ஆகுது, ஒரு தலைமறைவாகிறாரு. அதாவது நம்மளுடைய கந்தன் என்ன ஆகிறாரு, தலைமறைவாகிறாரு. ப்ரோ கந்தன் தலைமறை ஆமா இருக்காரு, அந்த தலைமறை ஆனார்ல அதுதான் ஐயப்பன் கோயில். சரி அதை அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்படி தலைமறை ஆனோம்னே பஞ்சாயத்து ஆகுது, சிவன் உள்ள வராரு. சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவன் அங்க வராரு, தடுக்கிறாரு. அவன் தனியதான் ஒண்ணு உருவாக்கலாம் நினைச்சா முருகன் உங்க நிலத்து கேட்டானா, நீ எதிரியா மறுபடியும் அங்க வரீங்க? அவன் பாட்டுக்கு தனியா தான் ஒரு நகரத்தை உருவாக்குறான். உங்ககிட்ட ஏதாவது சந்தைக்கு வந்தானா, இல்ல உங்களை ஏதாவது கேட்டானா? எதுவுமே பண்ணல. அவன் பாட்டு தனியா தான் ஆரம்பிக்கிறான். அவன் எதுக்கு தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து நாட்டம் பண்ண வராப்புல. அப்போதான் அவரோட உக்கரத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. டேய் நான் அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கீங்களா, நல்லா பழைய ரவுடி அப்படின்னு சொல்லி உள்ள இறங்குறாப்புல. என்ன சொன்னாரு, என்னதான் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிதான் வேற மாதிரி ஆயிரும். எச்சரிக்கை பண்ணாரு, நான் என் சத்தியத்தை மீற வேண்டிய கட்டாயம் வந்துடும். மீறனா அவன ஒருத்தருக்கு மேல குளித்துருவன்ற அந்த ஆண்ட வந்து வேறுபத்தர்லாம் ஓடிடுறாரு, எல்லாம் ஓடிடுறாரு. நான் சத்தியத்தை மீறண்டான்ற அவர் உள்ள இறங்கிட்டாப்ல. பொறுத்தாள் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு இறங்கிட்டாப்ல. அவனே மகனுக்கு சன் பஞ்சாயத்து பண்ணீங்க, அவன் பாட்டுக்கு செவனேன் இருக்கேன், அவங்ககிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கான். உங்ககிட்ட வரல பாடி சவனே வேலை பார்த்துக்கிறீங்க, அவனை நோண்டக்கூடாது நீங்கன்னு சொல்லி சொல்றாப்ல. அதுக்கு மேலே நோண்டிங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோண்டா. ஏன்னா சிவபெருமான் பெரிய ஆளுங்க, பெரிய டிக்கெட்டாக இருந்திருக்காப்ல அந்த டைமிங்கில். சிவபெருமான் சுற்றி தான் எல்லாமே உருவாயிருக்கு. ஸோ அப்போ அவர் கோவப்பட்டு உக்குரமாயி திருப்பி ஆயுதத்தை கையில் எடுத்தாருன்னா பழைய சொரட்டையாக மாறினாரா என்ன ஆகும்னு வச்சு பாருங்க. இப்போ சொல்லுவாங்க இல்லடி, நல்லா பழைய டிக்கெட்டாக நான்லாம் கையில் கத்தி எடுத்து அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுது, பயந்துடுறாங்க. சூரப்பு வீரபத்திரன் இருக்காப்ல இவரோட தளபதி, அவருமே அமைதியாகிறார். வீரபத்திரன் தான் நம்முடைய விநாயகரோட அப்பா. ஸோ அப்போ அவரே அமைதியாகிட்டார் அப்படின்னா பையனும் கொஞ்சம் அமைதியாகவாங்க. எல்லாருமே டக்குன்னு டவுன் ஆகிட்டாங்க, அமைதியாகிட்டாங்க, தொந்தரவு பண்ணல. வேறு நம்மளுடைய கந்தனை தொந்தரவு பண்ணல. ஐயப்பன் கோயிலில் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு, அங்கே தான் கால் கட்டு போடுறாங்க. இப்போ தான் இந்த அகத்தியர் இந்த மாதிரி சித்தர்கள் உள்ளே நுழையிறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, என்ன மாதிரி நடக்குது, இது கால சூழ்நிலை இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரம் இப்படி தான் இருக்கும், இன்னும் 14 ஆண்டுகள் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இவரை கட்டி போடுங்கன்னு சொல்லி கட்டி போடுறாங்க. கால் கட்டு அங்கே தான் போடுறாங்க, எங்கேயும் நகராத பேசாமல் இங்கேயே இருக்கு. கொஞ்சம் 14 ஆண்டுகள் மட்டும் அமைதியாரு, அதுக்கப்புறம் எல்லாமே மாறுன்றாங்க. அங்கே கால் கட்டு போட்டது தான் அங்கே ஐயப்பனை உட்காரப்பட்டிருக்கீங்க. ஆனால் அங்கே ஐயப்பன் இருந்தார் ஒருத்தர், இவரோட தம்பி மாதிரி, அவரும் சிவனோட பையன்தான். பட் ஐயப்பன் ஒருத்தர் இருந்தார், ஆனால் அந்த மேலே நீங்கள் கும்பிடுத்துருக்கீங்க இல்லை, அது ஐயப்பன் கிடையாது. இந்த அந்த இடம் அந்த லேண்டும் அந்த மலையும் ஐயப்பனோடது. அந்த அந்த இடத்துல இருக்க இடம் இருக்கிறது யாருன்னா இந்த கந்தன் தான். நீ கொண்டு போய் நார்த்து போல இவனை வச்சு டெல்லியில கொண்டு போய் வச்சுக்க, நல்லா எல்லாம் பண்ணிங்க. சவுத்துல இருந்து பக்கம் வராது, இது முருகனுக்கு வடக்கு உனக்கு தெற்கு முருகனுக்கு, வடக்கு உனக்கு தெற்கு முருகனுக்கு, அதனால நீ போங்கன்னு எல்லாரும் துவச்சு விட்டு. இப்பதான் வருது உள்ள, என்ன மேட்ரு, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா தமிழர்கள் உள்ள வரப்போறாங்க. அந்த கோயில் சாவி இங்கே வந்துருச்சு, பூரி ஜெகநாத்தோட கோயிலில் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சான். தமிழர்களை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காப்புல, எங்கே ஒடிசாவில் பேசிகிட்டு இருக்காப்புல. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நார்த்தை பற்றி பேசுகிறாங்க, வடக்கு மற்றும் தெற்கு ஆரம்பிச்சிட்டாங்களா, இது எப்போ நடந்திருக்குன்னு பாருங்கள். முருகனுக்கும் கந்தனுக்கும் நடந்து, அதாவது சரி, விநாயகருக்கும் முருக பெருமானுக்கும் நடந்திருக்கு. இந்த என்ன பஞ்சாயத்து நடந்திருக்கு, சவுத்தை வந்து முருகன் பார்த்துக்கிட்டோம், நார்த்தை வந்து நீ பார்த்துக்க, நீட்டு வரக்கூடாது. அப்போது நார்த்தில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, குறிப்பாக குஜராத் மகாராஷ்டிராலாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. காரணம் என்ன தேடுங்க, விஷயம் புரியும். அதே மாதிரி சவுத்தில் முருகனுக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்கும். இந்த தைப்பூசம்லாம் வந்துச்சுன்னா பயங்கரமான செலிப்ரேஷன், இப்போ கூட செலிப்ரேஷன் தான் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு கூட முருகனுக்கு ஒரு உகந்த நாள் தான். ஸோ பயங்கரமான செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா, அதே தான் இங்கே நடக்குது. அப்போ வந்து வேற மாதிரி நடந்துச்சு, தலையில கிரீடம் மாட்டிட்டு அரச குடும்பமாக நடந்துச்சு. இப்பயே அதே மாதிரி அரச குடும்பம் தான் நடத்துது, ஆனால் மாடர்னாக இருக்காங்க. எல்லாம் பைக்கில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லாம் காரில் வராங்க, சைரன் வச்சு காரில் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் டைப் காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு, அதே தான் திருப்பி நடந்துட்டு இருக்கு. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்ற பேர்ல அந்த டைமிங்ல வேற, இந்த டைமிங்ல வேற, ஆனா நிகழ்வுகள் ஒரே விஷயம் தான். முருகருக்கு 7.5 நடக்குது, அஷ்டம சனி நடக்குது 14 வருஷம், அவனுக்கு சுக்கர தசை நடக்குது, யாருக்கு, விநாயகருக்கு. விநாயகருக்கு இப்ப ஏர்முகமா இருக்கு, அதாவது இந்த 14 ஆண்டுகள் சொல்லுவாங்களா, அது விநாயகருக்கு ஏர்முகம், அவர் என்னத்தை தொட்டாலும் அது சக்சஸ் ஆயிரும். முருகனுக்கு இறங்கு முகம், அந்த 14 சனி பிரிச்சு அடிச்சு உருட்டு கொள்ளும் நாளை. ஸோ அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன நல்ல விஷயம் தொட்டாலும் அது நாசமாக போயிடும். ஸோ அதனால என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 14 ஆண்டுகள் அவன் செம்மையாக அமைதியாக இருக்க சொல்லு, அதான் அவனுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துல முருகரை கரைச்சி முருகனுக்கு ஒரு சேஃப்டி பாதுகாப்புக்கு, ஐயப்பன் வந்து சிவனுடைய இன்னொரு பையன். ஐயப்பன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு வரணும்ல. ஐயப்பன்றவர் வந்து முருகனோட தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன்,
சிவனும் இந்த பெருமாள் இவங்கெல்லாம் அப்புறம் அது வேற கதை, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஆனால் கான்செப்ட் வேற, ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. அந்த மேட்ரு கிட்டத்தட்ட முருகனோட தம்பி அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம், அவங்க வந்து பாதுகாப்புல இருக்காரு. ஏ நீ பாத்துக்கடா, இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அப்படிங்க. அவர் கூப்பிட்டு ஏற்கனவே உனக்கு இளவரசன் ஆகணும்னு நாங்க முயற்சி எடுத்து ஃபெயிலர் ஆயிடுச்சு. நீ ஃபர்ஸ்ட் ஃபெயிலர், இப்ப ரெண்டாவது முருகன் செகண்ட் ஃபெயிலர். அதனால உங்க ரெண்டு பேருக்கு நேரம் சரியில்லை. விஷயம் என்னன்னா, ஐயப்பனையும் முதல் உருவாக்கியிருக்காங்க போல, உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஆச்சரியத்தை கொண்டு வரலாம் பாத்துருக்காங்க. கொண்டு வர பக்கமா என்ன ஆகுது அப்படின்னா, ஃபெயிலர் மாடலாம், ஃபர்ஸ்ட் ஃபெயிலர் மாடலாம் ஐயப்பன். அதுக்கப்புறம் நம்ம பையன் முருகன் எடுத்து ரெண்டாவது ஃபெயிலர் மாடல். இப்ப திருப்ப வந்து ஃபெயிலர் ஆயிடுச்சுல. ஐயப்பன வரலாறு நீங்க தேடி பார்க்கும் போது பந்தள ராஜான்னு சொல்லி அந்த கேரளால இருக்கும் அவங்களுடைய பையன் மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களோட பையன் தான், பட் என்ன திருமாலும் நம்முடைய இவர் இருக்காருல்ல சிவன் பெருமான், இவங்களுடைய பேர்ல நடக்கப்பட்டது. இவங்க தான் உருவாக்கின ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். இப்ப முருகன் எப்படி உருவாக்குறாங்க, அந்த மாதிரி உருவாக்கிருக்காங்க. ஸோ இதான் மேட்டர், இதுதான் அது சொல்லப்படாத விஷயங்கள். ஆனா வெளியே சொல்ற பந்தலாஜரோட பையன் வரலாற்று அவங்களுக்கு மட்டும் தான் கடத்தப்படும். இப்ப உங்களுக்குலாம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க எப்படிங்க இவங்கெல்லாம் தலையில தூக்கிட்டு வச்சு ஆடுவீங்க? நீங்க எப்படிங்க இந்த எங்க தலைவனுக்கு உடம்பு முடியலடா, நான் போய் முட்டை போறேன்டா, எப்படி முட்டை போடுவீங்க? போட மாட்டீங்கல்ல. உங்களுக்கு அவங்களுக்கு தேவை அடிமைகள், ஆட்டு மந்தைகள். ஆட்டு மந்தைகளுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க, அவன் மேல உட்காந்து ஆள முடியாது. ஸோ உங்களுக்கு வரலாறு தெரிய வேண்டாம். எதையோ ஒரு கற்பனை கதையோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி உங்களை கும்பிட வச்சு உங்களை எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சிருவாங்க, அதுலேயும் கல்லா கட்டிட்டு போயிருவாங்க. ஆனால் உங்களுக்கு கடைசி ரகசியமே தெரியாது. இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எல்லாருமே சொல்றாங்க திருப்பதி போனாலும் திருப்பம் வருமா. என்ன திருப்பம் வரும்னு புரியல. அது நம்ம கோயில் இருக்கிறீங்க, அப்படி எங்க போனாலும் அது நடக்கும். ஒரு சில கோயில்களில் ஒரு சில கற்கள் இருக்கு, நிலாக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பேசலாம். இது அந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா பேசக்கூடிய கான்செப்ட் கிடையாது. இது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பேசக்கூடிய வீடியோ. இதுல இதை மட்டும் பேசுவோம். 14 வருஷம் முடிஞ்சதுன்னா முருகன் வந்து இப்படி இருக்க மாட்டாரு. வேற முருகனை பாப்பீங்க. அதனால 14 வருஷம் மட்டும் கைகளை கட்டி போடு. கால்கள் கட்டப்பட்டதுன்னா என்னன்னா கண்டிஷன் போட்டிருக்காங்க. முருகன் இப்ப இருக்க மாதிரி இப்ப இருக்க மாட்டாரு. இந்த 14 ஆண்டுகள் கால் கட்டி போட்டு வைங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா வீரியமா இறங்குவாப்புல, அப்ப யாராலையும் தவிர்க்க முடியாது. இப்ப எல்லாம் என்னத்தை விட்டாரோ அதை மொத்தமா அள்ளிடுவாரு. இப்ப எவ்வளவு எவ்வளவு விட்டுருக்கோமோ அதை மொத்தமா தூக்கிடுவாரு. ஐயா அதே மாதிரி தூக்கிருப்பாரு. ஸோ சொன்ன மாதிரியே என்ன நடந்திருக்கு இவருக்கு, இது எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும். ஆனால் அதை சரியா பிடிக்கணும், பிடிக்கல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கே இப்போ அதை முடிஞ்சிருக்கு. 14 ஆண்டுகள் முடிஞ்சு இப்போ தான் நான் ஃப்ரீயா இருக்கேன். இப்போ நம்ம பிடிச்சாதான், இல்லைன்னா நம்ம பிடிக்கவே முடியாது. இப்போ நம்ம தோறது ஃபுல்லாக ஜெயமா இருக்கும். ஸோ இது எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும். அது நடக்குதான்னு கவனமா பாருங்க, கரெக்டான ஆட்களை வச்சு பாருங்க. நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, அப்ப சாம அமைதியா போயிருங்க. இருக்கட தெரியாம இருந்துக்கங்க. சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க, நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கட தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போம், பிரச்சனை இல்ல. அது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பீக் அப்படின்னா, இங்க நான் தான் கிங், நான் வச்சதா ரூல்ஸ், அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். பயங்கரமா இறங்குங்க, இறங்கி செய்யுங்க, நல்லா நடக்கும், எல்லாமே கரெக்டா நடக்கும். போற பக்கம் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கங்க. நீங்க கடைசி அந்த 18ஆம் படி கருப்பு இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி சொல்லி ஆகணும்ல. ஸோ 18ஆம் படி கருப்பு தான் அந்த ஐயப்பன் கோயில பாதுகாப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ கீழே இருப்பாங்க 18 படி. அந்த 18ஆம் படி கருப்பு யாருன்னா, கார்மேக கண்ணன் கிருஷ்ணன். அதுல 18ஆம் படி கருப்புன்னு ஒண்ணு இருக்கு, அங்கே படி. அது வந்து பழனியில ஒரு படி இருக்கு. இந்த 18ஆம் படி கருப்புன்றது வேற யாரும் இல்ல, அவன் தான் வந்து கிருஷ்ணர் கண்ணன். இந்த கண்ணன் வந்து சிவனுக்கிட்ட தான் வளர்ந்தான் முதல்ல. கிருஷ்ணன் தான் பாதுகாத்துருக்காப்ல. இங்க என்ன ஒரு மேட்டர்னா, கிருஷ்ணனுமே அங்க விரட்டப்பட்டிருக்காரு. கமிஷன் அவங்க எல்லாம் தூக்கிட்டு மாமன் துரத்திட்டு வந்தாலும் அந்த ஆத்தை தாண்டி அங்கிட்டு விட்டாங்களாம். இவ்வளவு தேடி வரவே கொல்லணும், கொலவரியோட வரவே அந்த ஆத்தை தாண்டி வந்து கொல்ல மாட்டானா. ஸோ அந்த ஆத்தை தாண்டிக்கிட்டு வந்து விட்டாங்கன்னு சொல்றாங்க, அது கிடையாது. நார்த்தை தாண்டிக்கிட்டு வருதுன்னா, நார்த்தை தாண்டி சவுத்துல வருது. சவுத்துல விட்டுருக்காங்க, சவுத்துல தான் பாதுகாப்பா இருந்திருக்காப்ல. 3 ஒதுக்கப்பட்ட சிறுவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு டிக்ளர், ஒரு அடுத்த ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு வரதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்த டைமிங் தான் ஐயப்பன் கோயில். அதாவது அவங்க உட்காந்து ரகசியமா வெயிட் பண்ணி அந்த 14 ஆண்டுகளுக்கு பயங்கரமான ஸ்கெட்ச் எல்லாம் போட்ட இடம் தான் ஐயப்பன் கோயில். அப்படிதான் அவர் சொல்ல வராரு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நான் ஜெயிலுல ஏன் குத்துனன்றதும் உனக்கு தெரியாது. இப்ப என்ன சண்டை நந்தனுக்குன்றதும் உனக்கு தெரியாது. நான் உன்ன ஒன்னியும் பண்ணல, கொய்ட்ட போயிடு. அதான் எல்லாரும் நல்லது. என்ன மாற்றியா தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது.